Year 2019. I wish you a happy and prosperous New Year 2019. Numerology predictions 2019 year வந்து ஒவ்வொரு எண்ணில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும், 1 to 31. சரி, இதை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறேன், நல்லா ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ஷனை பாருங்கள். 1 to 31 ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் பிறந்திருப்பீங்க, உங்களுடைய தேதி, மாதம், வருடம், உங்களோட தேதிக்கு நீங்கள் வந்து பலன் அப்படின்றத இப்போ 1 நம்பரில் பார்த்தீங்கன்னா 1, 19, 1, 20, 2 அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஃபுல் நம்பர், அதாவது லைஃப் பாத் நம்பர், டெஸ்டினி நம்பர்னு சொல்கிறது உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் உங்கள் தேதி, மாதம், வருடம். இப்போ உதாரணத்துக்கு 10-10-2004 அப்படின்னு வச்சுப்போம். 10-10 அதாவது 10 அப்படிங்கிறது 1, அகெயின் 10, 1, 1+0=1, 1+1 2. 2004 அப்படிங்கிறத நம்ம 6 எடுத்துக்கிறோம், 2004 ஆட் பண்ணிங்கன்னா 6, அகெயின் நீங்கள் 2, 2+6 8. ஸோ 8 நம்பர் உங்கள் லைஃப் பாத் நம்பராக வந்தால் 8 எண்ணில் சொல்லக்கூடிய பலனையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் நம்பருக்கு ஒரு பலன், உங்களுடைய லைஃப் நம்பருக்கு இன்னொரு ஒரு பலன். அதுக்கு பிறகு உங்கள் நேம் நம்பர், இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் என்ன நம்பர், என்ன வேல்யூ சொல்லியிருக்கேன், அந்த வேல்யூவை நீங்கள் உங்கள் நேமில் அப்ளை பண்ணி இனிஷியலோட ஃபுல் நேமை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த நேம் என்ன நம்பரில் வருதோ அதையும் நீங்கள் வந்து பலனாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் நேம் நம்பர் வந்து 50 வருது அப்படின்னா 5 கூடான ப்ரிடிக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய நேம் வந்து 60 வருது, இல்லைனா 41 வருது, இல்லை 33 வருது அப்படின்னா 33 வந்தால் 6 பார்க்கலாம், 20 வந்தால் செகண்ட் நம்பர் கூட பலனை பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த பலனை வந்து தெரிஞ்சிக்கிற விதம், மெத்தட். இப்போது 2019 ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான விளைவுகள் கொடுக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 2019 அப்படிங்கிறது டோட்டல் எடுத்திங்கன்னா 2+0+1+9=2 என்ன டோட்டல் வரும், 12. அகெயின் இந்த 12 1+2 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த 2019 அதிகமாக இருக்குது. இந்த 3 எண்ணில் பிறந்தவங்களுக்கு இது பேசிக்காக ஒரு லக்குன்னு சொல்லலாம். 3 சப்போர்ட்டிங் நம்பரான 2, 1 இதுவும் ரொம்ப ஃபேவராக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை தவிர 3 எண்ணில் இந்த வருஷம் வரதுனால, 2019 வரதுனால, பேங்கர்ஸ், பேங்க் லைனில் இருக்கிறவங்க, பேங்கர்ஸ், பேங்கிங் ஃபீல்ட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், அட்மினிஸ்ட்ரேஷன், அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு ஃபேவரான ஒரு இயராக இந்த 2019 இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முதலீடாளர்கள், முதலீடு போடுறவங்க, இன்வெஸ்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இந்த மாதிரி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கும் 2019 ஒரு ஃபேவரான ஒரு இயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா குரு தான் உன்னை உருவாக்குபவர், அவர் தான் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடியவர், அவர் தான் உன்னை ஆக்கக்கூடியவர். அல்ல, அந்த குருவோடைய இன்ஃப்ளூயன்ஸில் வர்றதுனால இந்த 2019 புதிதாக துவக்கப்படும், புதிதாக துவங்க இருக்கும் ஒரு தொழில், அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரான ஒரு இயரை நம்ம இன் ஜென்ரலில் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த நம்பருக்கு இந்த ஆண்டுக்கே உண்டான ஒரு பலன். நிறைய மேரேஜ் நடக்கும் பொதுவாக, ஏன்னா 2019 குருவோட இன்ஃப்ளூயன்ஸுக்கு தான் நிறைய கல்யாணங்கள் நடக்கும், காதல்லாம் கைகூடும், பிரிந்தவர்கள் ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நிறைய குழந்தை பாக்கியத்தை உருவாக்கும், குடும்பத்தோடு இணையிற ஒரு பாக்கியம் உண்டாகும், ஒற்றுமை ஓங்கி வளரும் அந்த ஒரு வாய்ப்பும் 2019 உருவாகும். ஓவராலாக ஒரு பெஸ்ட் இயராக நம்ம சொல்லலாம். எல்லா விதமான வளர்ச்சிகளையும் பார்க்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இயரை நம்ம பார்க்கலாம். அண்ட் மெயினாக நம்ம என்னென்னா, எல்லா நம்பருக்குமே 3 கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்கும். பொதுவாகவே எல்லா நம்பருக்குமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 எந்த நம்பரில் பிறந்தாலும் 3 அப்படிங்கிறது குரு, குருனா எல்லாருக்குமே போதிக்கவர், எல்லாருக்கும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புடையவர். இப்போ தனித்தனியாக ஒரு நம்பருக்குண்டான பலனை பார்ப்போம். 8 நம்பர் ப்ரிடிக்ஷன் 2019. இந்த 2019 வருஷம் 8 எண்ணில் பிறந்தவர்கள், 8 எண் விதி எண்ணாக கொண்டவர்கள், பெயருடைய கூட்டு எண் 26, 44, 35 இந்த எண்களை உடையவர்களுக்கும் இந்த பலன் பொருந்தும். அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இந்த 8 நம்பருக்கு மட்டும் பர்டிகுலராக சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் நேம் நம்பர் 26 டோட்டல் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா க்ளியராக புரியும், ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு நம்பர் இருக்குது, உங்கள் இனிஷியலோட உங்கள் நேமோட டோட்டல் இல்லை நேம் மட்டும் 26, 35, 44 இந்த எண்ணில் வந்தால் தயவு செஞ்சு மாற்றிங்க, இதை கண்டினியூ பண்ண வேண்டாம். உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, பொருளாதார ரீதியாக நிறைய வீழ்ச்சியும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தக்கூடிய எண் இந்த எண், தயவுசெய்து இதை மாற்றிங்க. இப்போ ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். 2019 பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற ஒரு பலன் என்ன, இந்த 8 3 ஒத்து போகுமா? ஏன்னா 2019 3 ஆதிக்கம் கொண்ட ஒரு ஆண்டு, குருவுடைய ஆண்டு, இது சனியுடைய எண், சனியுடைய ஆதிக்கம் கொண்ட இந்த 8 பர்சனாலிட்டிஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு தராசு எடுத்துங்க. இந்த தராசில் இந்த சனி அப்படிங்கிற ஒரு பிளானட், அந்த 8 நம்பரை வந்து ஒரு பக்கம் பிளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து 1, 5, 6, 7 எதை போட்டாலுமே பேலன்ஸ் ஆகவே ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா, இந்த சனிக்கு நிகரான கோலே கிடையாது, ஆனால் ஒரே ஒரு கோல் அதை சமப்படுத்தும், அதை ஜெயிக்காது சமப்படுத்தும், அதுதான் குரு 3.
ஸோ 8 வில் கெட் பேலன்ஸ் வித் 3. மூன்றாம் எண்ணும் எட்டாம் எண்ணும் ஒரு பேலன்ஸ் பண்ணக்கூடிய நம்பர். ஸோ இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ், உங்களுடைய பேலன்ஸ் எது ரீதியாக கிடைக்கும், உங்களுடைய எமோஷனலில் ஒரு பேலன்ஸ். ஏன்னா எமோஷ்னலாக எதை பற்றியும் டீப்பாக சிந்திக்க முடியாமல் எதையும் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டியை டெவலப் பண்ணிக்காமல் ஒரு போராட்டத்தோடையே ஒரு ஆசோலேஷனோடையே இருக்கிறது எட்டாம் எண். அதுக்கு இந்த வருஷம் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக திங்க் பண்ண முடியும். ஸோ ஜாப், பிஸ்னஸ், கரியரில் ஒரு பேலன்ஸ் கிடைச்சி ஒரு ஸ்டெடி ப்ராசஸ் நடக்கிறதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஃபிசிக்கல் பேலன்ஸ், எமோஷனல் பேலன்ஸ், மென்டல் பேலன்ஸ், இந்த மூணு பேலன்ஸுமே 2019 உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எட்டாம் எண்ணில் ஆதிக்கம் கொண்டவர்கள், இந்த ஆண்டு அவங்களுடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது ஒரு சம நோக்குன்னு நம்ம சொல்லலாம். சூப்பர் குட், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஃபேமிலி லைஃப், லவ்வெல்லாம் வந்து அப்படியே கன்வர்ஷன் ஆகிடுச்சு, கல்யாணம்லாம் டக்கு டக்கு நடக்கு, அப்படி எடுத்துக்க முடியாது. ஒரு சம நோக்கு, மற்றவங்களுடைய ஆதரவு, மற்றவங்களுடைய சப்போர்ட்டில் ஒரு சம நோக்கோட ஒரு பலனாக அனுபவிக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு. ஸோ ஹெல்த் வைஸ் நம்ம பார்க்கும்போது இந்த எட்டாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு, இதுக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா செகண்ட் நம்பரில் இருந்தால் நிறைய டல்னஸ், நிறைய ஒரு மனக்குழப்பம், உடல் ரீதியான உபாதைகள் இதெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. பட் திஸ் இயர் இந்த 2019 பேலன்ஸ், எனர்ஜி லெவலில் வந்து பேலன்ஸ் ஆகுது. ரிலேஷன்ஷிப்லலாம் ஒரு இஷ்யூஸ் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறது, ஒரு தொய்வு, நிறைய டல்னஸ், தொய்வு அடைஞ்சிருந்த நிலமை மாறி ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தில் வந்து ஒரு வெற்றி, ஒரு உறுதி. எது எடுத்தாலுமே உறுதித்தன்மை இல்லாத நீங்கள் இந்த வருஷம் ஒரு உறுதி. மாணவர்களுக்கு கூட இந்த வருஷம் ஒரு சப்போர்ட்டாக, இது வரைக்கும் ஆதரிக்காத பெற்றோர்கள் கூட ஆதரிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் நியாயமான ஒரு முறையில் கிடைக்கிறதுக்கெலாம் திஸ் இயர் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ நம்ம வந்து ஓவராலாக இந்த 8 நம்பர் எடுத்தோம்னா இந்த வருஷம் 2019 பொறுத்த வரைக்கும் மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் உள்ள இந்த ஆண்டு இந்த 8 நம்பரில் உள்ள பர்சனாலிட்டிஸ்க்கு ஒரு விஷயத்தை சமமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் இயராக நம்ம பார்க்குறோம். ஒரு வின்னிங் இயர் நம்ம கொடுக்க முடியல, அதே நேரத்தில் ரொம்ப ஒரு டவுன்ஃபால் பண்ணக்கூடிய ஒரு இயராக இருக்குமானும் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து 8 தான் இருப்பாங்க. என்ன தான் 8 பெரிய பணக்காரராக இருந்தால் கூட அது மற்றவங்களுக்கு வேலை செய்கிற மாதிரியே இருப்பாங்க. இந்த சனி ஆதிக்கம் உடையவங்களாம் எப்பவுமே வந்து ஒர்க்கஹாலிக், ஆல்வேஸ் தே ஒர்க் ஒர்க் ஒர்க், நிறைய வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாட்டர்டே இன்ஃப்ளூன்ஸ் உள்ளவங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலைல 6 மணிக்கு எழுந்துப்பாங்க, 4 மணிக்கு எழுந்துப்பாங்க, நைட்டு 10-11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இதுதான் அந்த நம்பருடைய இன்ஃப்ளூன்ஸ். தே சர்வ் பீப்புள், மக்களுக்காக வந்து தியாகம் பண்ணி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, அர்ப்பணிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய உழைப்பை வந்து 4 பேருக்காவது பயன்படக்கூடிய வாழ்க்கையை வந்து கடவுள் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. இதுதான் அந்த 8 நம்பரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த 8 பர்சனாலிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்க ஒருத்தரை சார்ந்து, ஒருத்தங்களுக்காக கொடுக்கறதுக்காக, ஒருத்தங்களுக்கு தியாகம் பண்ணுறதுக்காக, ஒருத்தங்க அர்ப்பணிக்கிறதுக்காகவே ஒரு வேலை செய்கிறது, வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நீங்கள் பர்சனல் லவ் லைஃப்பில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க, இல்லைன்னா மற்றவங்க ஃபோர்ஸ் பண்ணியாவது விட்டு கொடுக்க வைப்பாங்க. இவங்களால் வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்துல இருக்க முடியும். அன்லஸ் உங்கள் நேம் நம்பர் 8 இல்லாமல் வேறு நம்பராக இருக்கலாம், இல்லை உங்கள் லைஃப் பாத் நம்பர் டிஃபர் ஆகலாம். அதர்வைஸ் மோஸ்ட்லி 8 சர்விங் பீப்புள், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு அர்ப்பணிக்கிற வாழ்க்கை தான். அண்ட் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் எதிர்ப்புகளையும் இடர்பாடுகளையும் சந்தித்து தன் விருப்பத்துக்கு வாழ்க்கை இல்லாமல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தன் விருப்பமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மன இயல்பை இந்த 8 எண்ணில் உள்ளவங்க அடைகிறாங்க. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ இந்த வருஷம் கடவுளுடைய பிளஸ்ஸிங்கில் இந்த 3 எண் ஆதிக்கம் கொண்ட 2019 ஆண்டு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சமமான ஒரு பேலன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இந்த வருஷம் அமையும். இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பலன், அந்த ஆண்டுக்கு உண்டான உங்கள் எண்ணுக்கு உண்டான ஒரு பலன். உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான் நான் சொல்கிறேன். உங்களுடைய பெயருடைய எண், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு நம்பரில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய பெயருடைய எண் அது 4, 7, 8 இந்த எண்களில் வந்தால், 2 எண் அதாவது 29 இந்த மாதிரி எண்களில் வந்தால், 44 இல்லைனா வந்து 26 இந்த எண்களில் ஒருவேளை உங்கள் பெயருடைய டோட்டல் நம்பர் வந்தால் என்ன டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு நீங்களே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பாசிட்டிவான நம்பரான 5, 6, 1, 3, 9 இதெல்லாம் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து சரியாக கெஸ் பண்ணி பண்ண தெரியலனா, உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த பிளான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியாது,
உங்கள் பாம்பில் வந்து எந்த மவுண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக லக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது. அண்ட் உங்களுடைய எண்கணித அடிப்படையில் உங்களுடைய நம்பருக்கு மேட்சிங் நம்பர், உங்களுடைய நம்பருக்கு பொருத்தமான ஒரு பாசிட்டிவான லக் நம்பர் என்ன அப்படின்னு கெஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் நேமில் அப்ளை பண்ணி சிக்னேச்சரை மாற்றினீங்கன்னா சைனாலஜி பிரகாரம் டெஃபினட்டாக மாற்றங்கள் நிச்சயம் உண்டு, பலன்கள் நிச்சயம் உண்டு, முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. பெயருடைய ஒளி அதிர்வுகளால் ஒரு சில சக்திகள் உள்ளது, குரோனாலஜின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நியூமரோலஜி ஒரு சூப்பர் கான்செப்ட். எளிமையாக சில மாற்றங்கள்னால சில முக்கியமான முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே எடுத்துகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுத்து எங்களோட டிஸ்கஸ் பண்ணி உங்கள் நேமை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம், உங்கள் சிக்னேச்சரை நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு சில மாற்றங்கள் அது மூலயமா அன்னிலிருந்து பெரிய முன்னேற்றங்களுக்கு உண்டான வழியும் பிறக்கலாம். அதுக்கப்புறம் நியூமரோலஜியை பற்றி தனியாக நான் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில், அதாவது 1 பற்றியும், 4, 5, 6, 8 இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நம்பருக்கும் அவங்களுடைய கேரக்டர்ஸ் என்ன இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த நம்பரில் பேர் இருந்தால் எப்படி இருக்குன்ற பலனும் கொடுத்துருக்கேன், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் வாஸ்து பற்றினது, மாதந்தோறும் ராசி பலனை பற்றினது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல், ரொம்ப ஒரு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறதுக்கும் ஒரு சப்போர்ட்டிங்கான விஷயமா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.